குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு தத்துவ பேச்சில் திரும்பி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கற கடமைப்பட்டிருக்கேன் இது ஆக்சுவலாக ட்விட்டரில் ஒருத்தர் நான் இதை பற்றி பேசணும்னு சொன்னால் தான் நான் பேசுறேன் நார்மலாக இது மாதிரி சோக சம்பவத்தை பத்தி நான் பேசுறது கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மல்டிநேஷ்னல் பேங்கில் வேலை செய்யும் மணிகண்டன்கிறவர் அவங்க ஒய்ஃப் தாரான் ரெண்டு பத்து வயசும் ரெண்டு வயசு இருக்கிற குழந்தைங்கள கொண்டுட்டாருங்கிற செய்தி நம்மளெல்லாம் ரொம்ப துக்கத்துக்கு அழைக்கிட்டு பேசிக்லி ஒய்ஃபை கிரிக்கெட் பேட்டாலேயே அடித்து கொண்டுருக்காரு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவர் வந்து ரெண்டு பசங்களையும் கொண்டுட்டு அவரும் தூக்கில் தொங்கிட்டார் இது எல்லாமே ஆன்லைன் ரம்மியோட செயல்பாடுன்னு போலீஸ் சொல்கிறாங்க ஒரு ஆறு மாதமாகவே அவர் ஒழுங்காக பணிக்கு போகாமல் ஆன்லைன் ரம்மி வாடிட்டு இருந்தாருன்னு கேள்வி இந்த ஆன்லைன் ரம்மியில் படுதோல்வியானாரு தோல்வியானதில் நீ அவருக்கு வந்து பணம் போயிடுச்சுங்கிறது தெளிவாக நம்மளுக்கு தெரியிறது சொந்தமாக அவர் பணம் மட்டும் போல அவர் வந்து உறவினர் நண்பர்கள்டு கடன் வாங்கி லாஸ் பண்ணியிருக்கிறார் டோட்டலாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கிட்டு அவரால் திரும்பி கொடுக்க முடியல அதனால அவர் வந்து இந்த ஸ்டெப்புக்கு போயிருக்காரு தாரா அவங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டும்போது கோவத்துல தண்ணி அடிச்சுட்டு கிரிக்கெட் பேட்டால் அடிச்சிருக்கிறாரு அடிச்ச அடியில் அந்த அம்மா இறந்துட்டாங்க என்ன பண்ணணும்னு தெரியாதனால ரெண்டு பசங்களையும் கழுத்தை நெருக்கி கொண்டுட்டு இன்னொருத்தர ஒருத்தரை வச்சு தலையழுத்தி சாவடிச்சிட்டார் குடும்பத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணப்புறம் என்ன பண்ணணும் தெரியாமல் அவரும் தூக்கில் வாங்கி இறந்துட்டார் அடுத்த நாளை கார்த்தால் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நைட்டெல்லாம் ட்ரை பண்ணி ஃபோனில் வரலனு அங்கே வந்து கதவை தட்டி பார்த்துருக்காங்க ஒன்றும் அப்புறம் போலீஸை கூப்பிட்டு டோரை உடச்சி உள்ளே போய் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் சூதாட்டம் தான் ஆன்லைன் ரம்மியும் ஒரு சூதாட்டம் ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு உங்களை டெம்ப் பண்ணுறாங்க இதை பேன் பண்ணணும்னு பல தர நம்ம கிளியராக பேசியிருக்கிறோம் பார்லிமெண்ட்லேயும் பல பேர் பேசியிருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு மெத்தலை போக்கில் போயிட்டுருக்கு இன்னும் எவ்வளோ மணிகண்டன்கள் போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இது மட்டும் இல்லை கிரிக்கெட்டை நம்பி ட்ரீம் லெவன் அது மாதிரி பல கம்பெனிகள் சூதாட்டத்தை என்கரேஜ் பண்ணுறாங்க பெரிய பெரிய கிரிக்கெட் ஸ்தாருங்களும் சினிமாஸ்தாரங்களும் உங்களை இதெல்லாம் சூதாட்டுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க ட்ரீம் லெவனில் ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்கில் இருக்குது அதனால் பேன் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது அது மிக்க தவறு ஏன்னா இவ் உலகத்தில் எங்கெல்லாமோ நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சில் பெஸ்ட் லெவனை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நாட் பாசிபிள் இதுவங்கள்லாம் சைக்காலஜியில் ஒரு ட்ரிக் இருக்குது அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க ஒன்ஸ் ஒரு அமௌண்ட்டை விட்டுட்டிங்கன்னா முட்டதை பிடிக்கிறேன்னு திரும்பி திரும்பி வாடிக்கிட்டே போவீங்க அது ஒரு பயசாயிடும் கடைசியில் நடுத்தருவுக்கு வந்து பல குடும்பங்கள் நாசமாக போகும் கிரிக்கெட் பெட்டிங்லேயும் இது ரொம்ப காமன் அதே மாதிரி இந்த ட்ரீம் லெவன் அதுக்கப்புறமா இப்போ வந்திருக்கிற ரம்மி இதெல்லாம் வேரியஸ் மெத்தட்ஸ் இதனால தான் வாரன் பஃபட் அவங்கிறவர் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவார் ஏன்னா இதை வந்து ரீட்டெயில் கிளைண்ட்டு தொடவே கூடாது இது வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் சஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ்க்காக இருக்கிற ப்ராடக்ட் ஆனால் ப்ரோக்கிங் ஆஃபீஸில் ரெவென்யூ வரலங்கிறதுக்காக ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை என்சர் ரீட்டெயில் கிளைண்ட்டை நெட்ஒர்த் இல்லாமல் ட்ரேட் பண்ண சொல்ல வேண்டியது அப்படி நெட்வொர்து ரிக்குயர்மெண்ட் இருந்தாலும் இவங்களே ஒரு போலியாக ஒரு நெட்வொர்க் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அவங்கள ட்ரேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டியது இப்போது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் பல பேர் எனக்கு தெரிஞ்சு பொண்டியே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே தெரியாது ஸ்டாக் மார்க்கெட்டே தெரியாதவங்க ஆப்ஷன்ஸும் ஃப்யூச்சர்ஸ்லேயும் விளையாடி குடும்பமே நாசமாக போயிருக்கு இதுக்கும் பெட்டிங் ரம்மிக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது இதனாலேயும் பல பேர் சூயசைட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கெல்லாம் என்னோடய அட்வைஸ் என்னென்னா பணத்தை நீங்கள் சீக்கிரமாக பண்ண முடியாது லாட்ரிங்கிறது யாரையாவது கோடியில் ஒத்தனங்க அடிக்கும் எல்லாருக்கும் அடிக்காது அந்த கோடியில் நம்ம ஒத்தனாக இருக்க மாட்டோமான்னு லைஃப் லாங் லாட்ரி டிக்கெட்டும் சூதாட்டம் ஆடி நிறைய பேர் நான் வந்து லாஸ் ஆகி இது குதிரை ரம்மி இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ரீட்டைல் விளையாடுறது இந்த லாட்ரி விளையாடுறது இதெல்லாம் ஒன்று தான் உங்கள் குடும்பத்தை மொத்தமாக ஒழிச்சிரும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா ஒரே ராத்திரியில் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் பல வருஷம் மெனைக்கட்டு மெதுவாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ண முடியும் அதுக்கு ஆமையும் அந்த முயலுக்கும் நடந்த கதையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடைசியில் ஆமதாஞ்சிக்கும்னு கதை சொல்லுது நம்மளுக்கு ஏன்னா ஆமை ரெஸ்ட் எடுக்காமல் ரெகுலராக நடந்துட்டே போகும் நடுவில் முயல் நம்ம ஜெயிச்சுருவோன்னு படுத்து தூங்கிடும் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கன்சிஸ்டண்டாக போரிங் திங்கை திரும்பி திரும்பி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக போரிங் திங்கை நீங்கள் திரும்பி திரும்பி பண்ணால் தான் நீங்கள் பணக்காரர் ஆவீங்க அதுதான் வாரன் பெஃபர்ட்டோட கதை அதே மாதிரி தான் எந்த பெரிய பணக்காரனோட கதையும் சடனாக ஓவர் நைட்டாக நீங்கள் பணக்காரனாக ஆவே முடியாது அது மாதிரி பணம் உங்கள்கிட்ட நிச்சயமாக ஒட்டாது அதனால் இந்த கவர்ச்சி விளம்பரத்தை நம்பி இது மாதிரி ரம்மி விளையாடுறது இல்லை கிரிக்கெட்காரனை நம்பி ட்ரீம் லெவன் அது மாதிரி ஆடி நீங்கள் உங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை விடாதீங்க அதுக்கப்புறம் விட்ட பணத்தையும் பிடிக்கிறேன்ட்டு கடன் வாங்கி விளையாடாதீங்க என்னால் ஈஸியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி கேஸ் தெரியும் இது மாதிரி மணிகண்டன் மாதிரி முடிஞ்ச கேஸு சூசைடும் பண்ணியிருக்காங்க ஊரை விட்டு ஓடி போய் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் குடும்பத்தம்போன்னு விட்டு போனவங்களும் இருக்காங்க இது மாதிரி ரெக்லஸ்ஸாக ஆறு மாதம் ஒரு வருஷம் பண்ணதுனால அவங்களோட வாழ்க்கையில் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் போயிடும் அதுலேருந்து திரும்பி வர்றதுக்கு அதனால் என்னோடய அப்பீல் அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு தயசெஞ்சு இது மாதிரி ட்ராப்பில் விழாதீங்க இந்த ரம்மி விளையாடுறது இந்த எந்த ஃபார்ம் ஆஃப் சீட் ஆட்டமும் இல்லை உங்களுக்கு ஃப்யூச்சர் மார்க்கெட்டே தெரியாமல் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுறதும் இல்லை இது மாதிரி இந்த ட்ரீம் லெவன் மாதிரி கிரிக்கெட் ஆடுறதும் இது எல்லாமே உங்களை நட்டத்துக்கு கொண்டு போய் விடும் நீங்கள் ட்ரீம் லெவனில் சில பேர் ஐநூறு ஆயிரம் விடுறது நூ கோடி கணக்கில் போய் இன்றைக்கி அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் செவரல் பில்லியன் டாலர்ஸாக இருக்குது உங்களை சூதாட்டம் வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இது மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி கம்பெனி ஆரம்பித்து பணம் தான் கோடீஸ்வரன் நான் வேணே தவிர இது மாதிரி சூதாடி யாரும் கோடீஸ்வரன் நான் பார்த்தது கிடையாது ஆனால் சூதாடி நூறு கணக்கான குடும்பம் போனதாக ரெக்கார்டே இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஒரு நியூஸ் வரும் இது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கிரிப்டோவாக இருக்கலாம் ஆன்லைன் ரம்மியாக இருக்கலாம் இல்லை கிரிக்கெட் வச்சு சூதாட்டமாக அஃபிஷியலாக ட்ரீம் லெவன் மாதிரி நீங்கள் சூதாட்டம் பண்ணலாம் இதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்க பணத்தை போட்டு ஆடுறது கிடையாது நீங்கள் தான் உங்கள் பணத்தை போட்டு ஆடுறீங்க துணியைக்கானும் துண்டைக்கானுன்னு உங்கள் பணமும் போயிடும் நீங்கள் கடன் வாங்கின பணமும் போயிடும் தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை ரூயின் பண்ணிக்காதீங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது படிக்கணும்னு பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க